ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கிராம உதவியில இருக்கான வேலைவாய்ப்பறிப்பு வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ணல இதுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் எயித்து டென்த்து டுவல்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் முப்பத்தெட்டு மாவட்டம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து நிரப்புறாங்க ஒரு ஒரு கிராமங்கள் ஒரு ஒரு தாலுகா வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வந்து உங்களுக்கு நிரப்புறாங்க இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சுது தான் பாருங்கள் அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து நான் காமிச்சுட்ருக்கேன் ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வேறு வேறு மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து பாருங்கள் மேலே வந்து விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ கரூராக இருந்தால் கரூர் டாட் என்ஐசி டாட் ஸோ மதுரையாக இருந்தால் மதுரை டாட் என்ஐசி டாட் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் போட்டு நீங்கள் செக் பண்ணால் உங்கள் மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு வந்து பாருங்கள் இதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸோ வில்லேஜ் அஸ்டன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பதிலாக அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து மேலேயே வந்து இருக்கும் நீங்கள் டேரக்ட்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வில்லேஜ் அஸ்டன் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பற்றி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு தாலுக்கா வரையும் உங்களுக்கு வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க ஸோ வில்லேஜ் ஸ்டெண்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் இப்போ ராஜபாளையம் தாலுகாவில் வந்து வேகன்சி இருக்குது மாதிரி வந்து ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் சத்தூர் அதுக்கப்புறம் வந்து சிவகாசி விருதுநகர் இந்த மாதிரி வந்து அருப்புக்கோட்டை இந்த மாதிரி எல்லா இதுக்குமே தாலுகா வரையே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காக கிட்டே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆயிரும் இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ அதை நான் கிளிக் க்ளிக் உங்களுக்கு வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம்னு கொடுத்துருக்காங்க பதிலாக விருதுநகர் மோட்டம்னு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து ஐந்தாம் முகப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதாவது இருபத்தோரு வயசு வந்து குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி இவங்க எம்பிசி பிஎஸ்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதிலே வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து நீங்கள் வந்து ஸோ எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து செவன்த் நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பரிசீலனை விண்ணப்பங்கள்லாம் வந்து பரிசீலனை செய்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குனா தேர்ட்டி நவம்பர் அனைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நேர்காணல் எப்போ நடக்குனா ஃபிஃப்டீன்த்து டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்த் டிசம்பர் சிக்ஸ்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கிராமங்கள் வரைய வந்து பாருங்க இதுக்கான வேக்கன்சியுமே உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து பாருங்க கிராம உதவியாளர் பண்ணிடுறதுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த இந்த கிராமங்கள் ஸ்ரீவில்ல மட்டும் அஞ்சு வேக்கன்சி இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா இது கொடுத்துருந்தாங்க பத்தில கிராமங்கள் அதாவது தாலுகா வரியா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தேர்வு செய்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் தெரிவு நடைமுறை வந்து நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு தேர்வு செய்கிறாங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாதிரிலாம் கிடைக்காது கிடையாது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து தேர்ச்சி பட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு மதி அஞ்சு மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதாவது ஃபிஃப்த்து தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆனால் நீங்கள் நைன்த்து வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்த்து அஞ்சு மார்க் வந்து இது கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழு மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ மேலே உயர்கல்வி நீங்கள் ஏதாவது டிகிரி இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா பத்து மார்க் வரைக்கும் தராங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வாகன ஓட்டம் திறன் கேட்டிருக்காங்க அதில் வந்து சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வாகனத்துக்கான ஓட்டுநர் உரிமை வந்து இருக்குது அப்படின்னா இருசக்கர வாகனத்துக்கான ஓட்டுநர் உரிமை இருந்தால் ஏழு மார்க் கொடுக்குறாங்க அதே நீங்கள் ஃபோர் வீலர் நீங்கள் ஓட்ட தெரியும் அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்து மார்க் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாருங்க படிக்கும் மற்றும் எழுத்து திறன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஒரு இது கொடுத்தாங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்து மார்க் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து எழுத்து திறனுக்கான தேர்வுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து எழுத சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு வந்து பார்த்தோன்னா முப்பது மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களோட பிறப்பிட சான்றிதழ் அதாவது பார்த்தினா இருப்பிட சான்றிதழ் தான் ஸோ அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்கள் இருபத்தஞ்சி மார்க் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க நேர்காணலுக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு மார்க் வந்து இருக்கும் டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்தி தான் வந்து பாருங்க ஹண்ட்ரட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் மோட்டில் தான் நான் காமிச்ச பற்றி அந்த லிங்கில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதாவது அப்ளை பண்ணக்கூடிய வீடியோ வேணும்னா உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டத்திலேயே வந்து பார்த்தினா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்காது டேரக்டாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கே வந்து இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து கிராமங்களில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் நோட்டிஃபிகேஷனே வந்து விடாமல் இருக்கிறாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது எல்லாத்துக்குமே வந்து இது காமனாக வந்து இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேறு வேறு தாலுக்காவில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேக்கன்சி வைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வேரியாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்